Hello friends, welcome to Smart Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சென்ன மசாலா தாங்க பார்க்க போறோம். வாங்க இது தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம சென்ன மசாலா செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு pan வச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க, ஒரு பட்டை போட்டுக்கோங்க, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். இதோட ஒரு கால் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிடலாம். அதாவது நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பாருங்க வெங்காயம் இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த இதுவும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கோங்க. நம்ம வந்து இது மாதிரி விழுதாக அரைக்கிறதுனால நமக்கு ஈஸியாக குக் ஆயிரும். இதோட நம்ம ஒரு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த தக்காளியோட வந்து வாசம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ வந்து நமக்கு தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் வந்து அதாவது ஒரு சிட்டி அளவுக்கு கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதே மல்லித்தூள் வந்து நீங்கள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதோடு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சென்னா மசாலா இல்லாதவங்க கரம் மசாலா, ஜீரகத்தூள் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனோடனே உங்களுக்கு வந்து சென்னா மசாலோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெடிமேடாக நமக்கு வந்து கடையில் கிடைக்குது. அது இல்லாதவங்க நீங்கள் கரம் மசாலா, ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடு நான் வந்து இங்கே நல்லா கொண்டக்குள்ளே வந்து ஓவர் நைட் ஊற வச்சு நான் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோட தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. தண்ணியை வந்து வடிகட்டிட வேண்டாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே நமக்கு நல்ல ஒரு திக்னஸ்ஸாக வந்துச்சு பாருங்கள். இப்போ நமக்கு சுவையான ஒரு சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் மல்லித்தலையில் தூவிடுங்க. தூவிட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு சுவையான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, viewers. Hello, friends. Welcome to Smart Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரணும்னா எப்படின்னா செய்கிறது தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டுருந்தாங்க. கோதுமை மாவில் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நம்ம சேர்த்தாலே போதுங்க, உங்களோட சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கையில் இப்படி பண்ணுறேன், உங்களுக்கு எவ்வளோ நமக்கே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் சேர்த்தாலே உங்கள் சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப மிருதுவாகவும் இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 400 கிராம் சப்பாத்தி மாவு எடுத்துருக்கிறேன். அதில் 100 கிராம் மைதா மாவு ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணும்னா உங்களுக்கு ரெண்டே பொருள் தாங்க நம்ம ஆட் பண்ணணும். ஒன்று மைதா, இன்னொன்று வந்து உங்களுக்கு வெது வெதுப்பான வெந்நீர் வேணும். இப்போ வந்து ஒரு பெரிய அகலமான இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து கோதுமை மாவு கொட்டிக்கலாம். இதோட மைதா மாவும் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இது தேவையான அளவுக்கு நம்ம இது வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெது வெதுப்பான தண்ணி தான் ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அது மாதிரிலாம் சப்பாத்தி உங்களுக்கு சாப்பிடும்போது இன்னும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம பிணையிறது கூட அவ்வளோ இருக்க சாஃப்டாக இருக்கும், நீங்கள் வந்து பிணையும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வெது வெதுப்பான தண்ணி நம்ம இதில் ஊற்றி நல்லா மாவு வந்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்க இப்போ நமக்கு நல்லா பிணைஞ்சிட்டோம், கையிலையும் அதிகமாக ஒட்டலை. ரெண்டாவது மாவை போட்டு ரொம்ப அதிகமாக பிணையணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி இந்த மாவு மேலே நல்லா இப்படி தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்த போதும், ரொம்ப நேரம் ஊறணும் கூட கிடையாது. இதை உடனே நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள் இப்போ நான் வந்து மாவு 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி உருண்டையாக ஊற்றி எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கையாலே நல்லா அப்படியே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த பிறகு நம்ம சப்பாத்தி கட்டி வச்சு நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். தேய்ச்ச பிறகு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இருங்க இப்படி ஒரு மடிப்பு, இந்த மாதிரி ஒரு மடித்து, இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிக்கிட்டு திருப்பியும் கொஞ்சம் போல் எண்ணெய் வந்து இதில் விட்டுக்குங்க. விட்டுட்டு இதை வந்து நம்ம திருப்பி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், உள்ளே வந்து அடுக்கு மாதிரி உங்களுக்கு சப்பாத்தி நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி உருட்டுறதுனால நமக்கு 2-3 அடுக்காக வந்து அப்படியே விழுகும் உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி தேய்ச்சி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி தோசைகள் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. தோசைகள் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இந்த தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஊற்றணும் தேவை கிடையாது, நம்ம ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி தான் நல்லா பிணைஞ்சிருக்கோம். போட்டுட்டு இது வந்து கொஞ்ச நேரம் கழித்து நல்லா திருப்பி விட்டுட்டு இதை வந்து 2 பக்கம் நல்லா செவந்தோடனே எடுங்க. பாருங்கள் இப்போ நமக்கு 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. 2வது பாருங்கள் உங்களுக்கு நல்லா உப்பி வருது. பாருங்கள் இந்த மாதிரி உப்புனாலே உங்களுக்கு நல்லா வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாங்க. ரொம்பவும் நம்ம விட்டோம்னா ரொம்ப கருகி போயிடும். பாருங்கள் நமக்கு ரொம்பவும் சாஃப்டான ஒரு மெது மெதுன்னு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். பொட்டேட்டோ நக்கெட் செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது வந்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு இதோட தோலெலாம் நீங்கள் வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு இதை வந்து நல்லா வந்து மசிச்சுக்குங்க. இப்போ உருளைக்கிழங்க நம்ம நல்லா மசிச்சிட்டோங்க. இதோட நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் போல் மல்லித்தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோடு நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். இது நார்மலாக நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நான் வந்து பெப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து நமக்கு நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் கொஞ்சம் ஓவல் ஷேப்லேயும் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஓவல் ஷேப்பில் இது மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பாதி அளவு வந்து எடுத்து இது மாதிரி நான் உருண்டையை உருட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து 1 முட்டையை வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் பிரெட் க்ரம்ஸு நம்ம பாதி போட்டோம், பாதி நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த முட்டையில் வந்து நான் கொஞ்சம் போல் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்.
இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஒன்று எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த முட்டையை வந்து ஃபுல்லாக மேலே டிப் பண்ணிடுங்க. இப்போ முட்டை பிடிக்காதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக வந்து மாவு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதில் நீங்கள் ஃபுல்லாகவே அதை டிப் பண்ணலாம். டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இது பிரெட் க்ரம்ஸில் இது மாதிரி போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக பாருங்க, அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு கடாயில் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, மிதமாக தான் காஞ்சிருக்கணும். அப்போ வந்து நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. நீங்கள் ரொம்ப வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்து மேலே கருகிரும், உள்ளே வந்து வேகாது உங்களுக்கு. இதை போட்டுட்டு ரெண்டு சைடுமே கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வந்தோடன நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ரெண்டு சைடும் நல்லா வந்து நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் தான் வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலராக வரும். இந்த ஸ்டேஜில் வந்த பிறகு நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஒரு அருமையான பொட்டேட்டோ நக்கெட்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. இதுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். Thank you.